இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்ட அப்புறம் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் சும்மா கதை விடுறான் அப்படின்னு நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ அமெரிக்கால நடந்துட்டு இருக்குது. இதை பத்தி நானும் படித்த போது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நாலஞ்சு இடத்துல செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். சரி, அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகம் ஃபுல்லாக கொரோனா வைரஸ் வந்து எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. எனக்கு கொரோனா வைரஸ் வந்துடக்கூடாது, எனக்கு கொரோனா வைரஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னால் இறந்து போகிறது மட்டும் இல்லாமல், கொரோனா வைரஸ் வந்துடுச்சு அப்படிங்கிற பயத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி அல்வா ஓனர் தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தியை நம்ம படித்தோம். அந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்துடுச்சேன்ற பயத்தில் நிறைய பேர் இறந்துட்டு இருக்க இந்த டைமில், தற்கொலை பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில், அமெரிக்காவில் இருக்கிற இளைஞர்கள் இந்த கொரோனா வைரஸை ஒரு விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அது கூட விளையாடுறாங்க. அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், காக்டெயில் பார்ட்டி, டீ பார்ட்டி, நான் ஆல்கஹால் பார்ட்டி, ஆல்கஹால் பார்ட்டி அப்படின்னு. அந்த மாதிரி அமெரிக்காவில் அலபாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற நிறைய மாணவர்கள் இப்போது அங்கங்கே ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்ன பார்ட்டி அப்படின்னா கொரோனா பார்ட்டி. அதாவது அந்த பார்ட்டிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்வைட் பண்ணி ஒரு 40-50 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியாக பார்ட்டி பண்ணுறாங்க. இங்கே முக்கியமான விருந்தாளியாக அவங்க சில பேரை கூப்பிடுறாங்க. யார் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு சில பேருக்கு ஏற்கனவே கொரோனா இன்ஃபெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னா அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. இந்த கொரோனா பார்ட்டியோட முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த கொரோனா பார்ட்டிக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர்ற ஏற்கனவே கொரோனா இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸும் சரி, அந்த கொரோனா பார்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த நண்பர்களும் சரி, ஃபேஸ் மாஸ்க் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான கண்டிஷன். சரி, இந்த பார்ட்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாலியாக ஆடுறாங்க, பாடுறாங்க, கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பார்ட்டியோட முடிவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு பெட்டிங் கட்டுறாங்க. எல்லாரும் இவ்வளோ காசு அவ்வளோ காசுன்னு எக்கச்சக்கமான காசு போட்டு பெட்டிங் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி முடிஞ்சு அவங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டி அட்டன் பண்ணாங்க இல்லைங்களா, இவங்களில் யாராவது ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் வந்த உடனே இந்த பார்ட்டி அட்டன் பண்ணதில் இவருக்குத்தான் முதல்ல கொரோனா வைரஸ் வந்தது, அதனால் இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு இவங்க பெட்டிங் பண்ணாங்க இல்லைங்களா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை அவருக்கு ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கு கொரோனா வைரஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொரோனா வைரஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி லூட்டி அடிச்சிட்ருக்க இந்த டைமில், சைனாவில் பீஜிங்கில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நடந்த சம்பவம் ரொம்ப சோகமான ஒரு சம்பவமாக இருக்குது. சைனாவில் பீஜிங் மாகாணத்தில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு லேடி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கிற போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அவங்களுக்கு நீங்கள் கொரோனா வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அது பாசிட்டிவ்னு வந்திருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த லேடி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட மறந்து ஓன்னு கத்தி அலற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தரையில் உட்காந்து பயங்கரமாக அழுதுருக்கிறாங்க. அது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து அவங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்குது இவங்களுக்கு கொரோனா வைரஸ் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது அப்படின்னு. அவங்கக்கிட்ட யாருமே போகல. போனோம் அப்படின்னா நமக்கு கொரோனா வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்கள யாருமே நெருங்கலை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் வந்து அந்த லேடியை கொரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட்காக கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடமே மயான அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஒருத்தரும் பயந்துட்டுருக்க இந்த டைமில், அமெரிக்காவில் இருக்கிற அந்த இளைஞர்கள் கொரோனா வைரஸ் தனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியணும் உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கலனாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.